கச்சநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற வன்முறையின் போது 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டவர்களுக்கு 2 முறை தண்டனை விவரம் தேதி அறிவிக்கப்பட்டு அதை ஒத்திவைக்கப்பட்டது. நிலையில் தற்போது கச்சநத்தம் சம்பவம் தொடர்பாக தற்போது தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரம் என்ன? கண்டிப்பாக தேவா, அதாவது கடந்த 2018 கச்சநத்தம் கிராமத்தில் ஒரு தரப்பினர் கச்சநத்தம் கிராமத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தி 3 பேர் பலியானார். இந்த 3 பேரோட வழக்கு வந்து மொத்தம் அந்த வழக்கில் வந்து 33 பேர் இந்த வழக்கில் வந்து தீர்க்கப்பட்டுள்ளனர். இந்த 33 பேரில் 2 பேர் ஏற்கனவே இறந்த நிலையில் ஒருவர் தலைமறைவு நிலையிலும் மற்ற 3 பேர் சார் என்பதால் 27 பேருக்கான தீர்ப்பு கடந்த 27ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுபோல ஒத்திவைக்கப்பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் 27 பேருமே குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமாரன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுச்சு. 2 வேறு தருணங்கள்ல அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இந்த கிராமங்களில் இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு இது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இன்னைக்கு தீர்ப்பு வெளியாயிருக்கு. கிராமங்களில் இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் பின்பற்றப்பட்டிருக்கு சிதம்பரம். கண்டிப்பாக தேவா, அதாவது சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில வந்து கச்சநத்தம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் நீதிமன்ற வளாகத்திலும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லாருமே இன்று வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தீர்ப்பு அளிக்கப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தேவா. சிதம்பரம், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? கடந்த 2018ஆம் ஆண்டு கோயிலில் முதல் மரியாதை கொடுப்பது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் கச்சநத்தம் கிராமத்தை சேர்ந்த சுமன் அருண் உட்பட ஒரு தரப்பு வந்து கச்சநத்தம் கிராமத்துக்கு புகுந்து 2018ஆம் ஆண்டு இரவு புகுந்து 3 பேரை வெட்டி கொள்கின்றனர். இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைகின்றனர். இந்த 5க்கும் மேற்பட்ட காயமடைந்ததில் இவர்கள் வழக்குவதில் 33 பேர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது 27 பேருக்கு இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தேவா. 27 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க விவரம் தற்போது வெளியாயிருக்கு. இப்ப இதுல உறுதியான சாட்சிகள் எது இதெல்லாம் இந்த தண்டனைக்கு வித்திட்டது, எது போன்ற ஆதாரங்கள் காவல்துறை வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சாங்க? அதாவது தேவா, இந்த வழக்குல வந்து கொலை நடந்த அன்றையிலிருந்து பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணைத்த போலீசார் இதில் வந்து 33 பேரை குற்றவாளிகளாக சேர்த்தனர். இதன் அடிப்படையில வந்து யாரால் சம்பந்தப்பட்டவர்கள் என்று பைனலா பண்ணி 33 பேர்ல 27 பேர் மட்டும் இன்று வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது தேவா. 2018ஆம் ஆண்டு கச்சநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக அதில் 3 பேர் உயிரிழந்தார்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் அதில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 27 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை பயந்து சிதம்பரம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.